ஓம் சாந்தி. 9 ஏப்ரல் 2020. இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் விலைமதிப்பு வாய்ந்ததாகும். இதில் நீங்கள் தந்தைக்கு முழுமையாக உதவி செய்பவராகுங்கள். உதவி செய்யும் குழந்தைகளே உயர்ந்த பதவியையும் அடைகிறார்கள். கேள்வி: சேவை செய்யும் குழந்தைகள் எந்த ஒரு சாக்குப்போக்கையும் கூற முடியாது. பதில்: பாபா இங்கு வெப்பமாக இருக்கிறது, இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறது, எனவே எங்களால் இந்த இடங்களில் சேவை செய்ய முடியாது என்று சாக்கு போக்கினை சர்விசிபிள் குழந்தைகள் கூற மாட்டார்கள். சிறிதளவு வெப்பமாக இருக்கிறது அல்லது குளிராக இருக்கிறது என்றால் பொறுமையற்றவராக ஆகிவிடக்கூடாது. எங்களால் சகித்து கொள்ளவே முடியாது என்பதல்ல. இந்த துக்கதாமத்தில் துக்கம், சுகம், வெப்பம், குளிர், நிந்தனை மற்றும் புகழ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். சாக்குப்போக்கு கூறக்கூடாது. பாடல்: மனிதனே, பொறுமையை கடைபிடிப்பாயாக. ஓம் சாந்தி. சுகம் மற்றும் துக்கம் என்று அழைக்கப்படுவது எது என்பதை குழந்தைகள்தான் அறிந்துள்ளீர்கள். இந்த வாழ்க்கையில் சுகம் எப்பொழுது கிடைக்கிறது மற்றும் துக்கம் எப்பொழுது கிடைக்கிறது என்பதை பிராமணர்களாகிய பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். இது இருப்பதே துக்கத்தின் உலகமாக இப்போது இருக்கின்றது. இதில் சிறிது காலத்திற்கு துக்கம், சுகம், புகழ், நிந்தனை எல்லாமே சகித்து கொள்ள வேண்டி வருகிறது. இவை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெப்பம் தாக்கினால் நாங்கள் குளிரான இடத்தில் இருப்போம் என்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளே, வெப்பமான இடத்தில் அல்லது குளிரான இடத்தில் இருக்கும் சேவையை செய்ய வேண்டுமல்லவா? இந்த சமயம் இந்த கொஞ்ச நஞ்சம் துக்கம் ஏற்பட்டாலும் கூட ஒன்றும் புதிய விஷயமில்லை. இது இருப்பதே துக்கதாமமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சுகதாமத்திற்கு செல்வதற்காக முழுமையான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய மிகவுமே விலைமதிப்புள்ள நேரமாகும். இதில் நீங்கள் சாக்குப்போக்கு எதுவும் கூடக்கூடாது. பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கூறுகிறார், பாபா, யார் சேவையை அறியாமலேயே இருக்கிறார்களோ அவர்களே எதற்கும் பயனில்லாதவர்களாவார்கள். இங்கு தந்தை வந்திருப்பதே பாரதத்தை மட்டுமென்ன, உலகத்தையே சுகதர்மமாக ஆக்குவதற்கு. எனவே பிராமண குழந்தைகள்தான் தந்தைக்கு உதவி செய்பவராக வேண்டும். தந்தை வந்திருக்கின்றார், எனவே அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். இதுவும் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. சக்தியுகத்தில் இந்த பவித்ர ராஜாக்களின் ராஜ்யம் இருந்தது. மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தார்கள். பிறகு தூய்மையற்ற ராஜாக்களும் ஆகின்றார்கள். இறைவன் பெயரில்தான் புண்ணியம் செய்வதால் அவர்களுக்கும் பலன் கிடைக்கிறது. இப்பொழுது நடப்பதே பிரஜைகளின் ராஜ்யம். ஆனால் இவர்களால் ஒன்றும் பாரதத்தில் சேவை செய்ய முடியாது. பாரதத்தினுடையதோ அல்லது உலகத்தின் சேவையோ ஒரு எல்லையில்லாத தந்தைதான் செய்கிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது
என்னுடன் கூட உதவி செய்பவராகுங்கள். எந்தளவிற்கு அன்புடன் புரிய வைக்கிறார்? ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். தேக அபிமானி, தேக உணர்வுடைய குழந்தைகள் என்ன உதவி செய்ய முடியும்? ஏனெனில் மாயையின் சங்கிலிகளில் அப்படிப்பட்ட குழந்தைகள் மாட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லோரையும் மாயையின் விலங்குகளிலிருந்து, குருக்களின் விலங்குகளிலிருந்து விடுவியுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் அளித்திருக்கின்றார். உங்களுடைய தொழிலே இதுதான் ஆகும். யார் எனக்கு நல்ல உதவி செய்பவர்களாக ஆவார்களோ அவர்கள்தான் நல்ல பதவியையும் அடைவார்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், சாதாரணமாக இருக்கும் காரணத்தால் என்னை யாருமே முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் என்பதை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த லட்சுமி நாராயணர் உலகிற்கு அதிபதியாக இருந்தார்கள் என்பது கூட இப்போது யாருக்குமே தெரியாது. இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள், பின்னால் ராஜ்யத்தை எப்படி இழந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மனிதர்களோ முற்றிலுமே அல்ப புத்தியுள்ளவராக இருக்கிறார்கள். இப்போது தந்தை அனைவருடைய புத்தியின் பூட்டை திறப்பதற்காக, கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இப்பொழுது உதவி செய்பவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று சிவத்தந்தை கூறுகிறார். முகம்மதியர்கள் இறை தொண்டர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோ உதவி செய்பவர்களாக ஆவதே இல்லை. குதா வந்து யாரை பாவனமாக தூய்மையாக ஆக்குகிறாரோ அவர்களுக்குத்தான் இப்பொழுது மற்றவர்களை தனக்கு சமமான தூய்மையாக்கும் வேலை இருக்கின்றது. ஸ்ரீமத்படி நடன்கள் என்று கூறுகிறார். தந்தை வந்திருப்பதே தூய்மையான சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காகத்தான். இப்போது இந்த உலகம் மரண உலகமாகும் என்பதை பிராமண குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அமர்ந்தபடியே திடீரென்று அகால மரணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆக ஏன் நாம் முன்கூட்டியே உழைத்து தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற்று நமது வருங்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது? மனிதர்களுக்கு வானப்பிரஸ்த நிலையாகும். மனிதர்களுக்கு வானப்பிரஸ்த நிலையாகும் பொழுது இப்பொழுது பக்தியில் ஈடுபடலாம் என்று நினைக்கிறார்கள். அதாவது வயதான காலங்களில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் போலாம் என்று சொல்கிறார்கள். வானப்பிரஸ்த நிலை இல்லாதவரையும் நிறைய பணம் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இருப்பதே வானப்பிரஸ்த நிலைதான், கடைசி காலம்தான். பின் ஏன் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகிவிடக்கூடாது? நாம் தந்தைக்கு உதவி செய்பவர்களாக ஆகிறோமா என்று நம் உள்ளத்தை நாமே கேட்க வேண்டும். சர்வீசபிள் குழந்தைகள் பிரசித்தமானவர்கள் ஆவார்கள், நல்ல உழைப்பு செய்வார்கள். யோகத்திலும் இருப்பதன் மூலம் சேவை செய்ய முடியும். நினைவின் பலத்தினால்தான் முழு உலகத்தையும் தூய்மையாக்க முடியும். முழு உலகத்தை தூய்மையாக்க நீங்கள் கருவியாக ஆகியிருக்கின்றீர்கள். உங்களுக்காக பிறகு தூய்மையான உலகம் கூட அவசியம் வேண்டும். எனவே தூய்மையற்ற உலகத்தின் அழிவு காலம் ஆக வேண்டியிருக்கின்றது. நீங்கள் தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று இப்போது எல்லோருக்குமே இதை கூறிக்கொண்டிருங்கள். அவரே பதீத பாவனராவார், இறைத்தந்தையே பதீத பாவனராவார். எல்லோரும் அவரைத்தான் நினைக்கிறார்கள். சாது சன்னியாசிகள் ஆகியோர் கூட ஆள்காட்டை விரலை மேல் நோக்கி காட்டித்தான் சொல்கிறார்கள். பரமாத்மா ஒருவரே ஆவார் என்று அனைவரும் சொல்கிறார்கள்.
சுகம் அளிப்பவராக இறைவன் அல்லது பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் இறைவனை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் விநாயகரையும், ஒரு சிலர் ஆஞ்சநேயரையும், ஒரு சிலர் தங்களுடைய குருவையும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பக்தி மார்க்கத்துடையவர்கள் ஆவார்கள் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கம் கூட அரைக்கல்பமாக நடந்துக்க வேண்டியிருக்கின்றது. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் எல்லாருமே தெரியாது அறிவோம் என்றபடியே வந்துள்ளார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அவர்கள் திரிகால தரிசிகளாகவே இல்லை என்று தந்தை கூறுகிறார். விதை ரூபமானவர் ஞானக்கடலோ ஒரே ஒரு தந்தையாவார். அவர் வருவதும் இந்த பாரதத்தில்தான். இந்த பாரதத்தில்தான் சிவஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். மேலும் கீதா ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். எனவே கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள், சிவனை அறியாமலேயே இருக்கிறார்கள். பதீத பாவனர் ஞானக்கடலோ நான் ஆவேன் என்று சிவபாபா இப்போது கூறுகிறார். கிருஷ்ணருக்காகவே கூற முடியாது. கீதையின் பகவான் யார்? இது மிகவும் நல்ல பாடமாகும். குழந்தைகளின் நன்மைக்காக இந்த நல்ல நல்ல படங்களை தந்தை ஆகியவற்றை தயார் செய்விக்கிறார். சிவபாபாவின் மகிமையோ முழுமையாக எழுதப்பட வேண்டும். எல்லாமே இதை பொறுத்தே ஆகும். மேலிருந்து வருபவர்கள் அனைவருமே தூய்மையாகவே இப்போது இருப்பார்கள். தூய்மையாகாமல் யாருமே போகவும் முடியாது. முக்கியமான விஷயமே தூய்மையாக ஆவதற்காகத்தான். அது இருப்பதே தூய்மையான இருப்பிடமாக அமைதிதாமம் இருக்கிறது. அங்கு அனைத்து ஆத்மக்களும் தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். இங்கு நீங்கள் பாகத்தை நடித்து நடித்து இப்போது தூய்மையற்றவர்களாக அனைவரும் ஆகியுள்ளீர்கள். யார் எல்லோரையும் விட அதிகமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே மீண்டும் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். தேவி தேவதா தர்மத்தின் அடையாளமே இப்போது மறைந்துவிட்டது. தேவதா தர்மம் என்பதை மாற்றி இப்போது இந்து தர்மம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். நீங்கள்தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் மற்றும் பிறகு இழக்கின்றீர்கள். தோல்வி மற்றும் வெற்றிக்கான விளையாட்டாகும். மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வியையும், மாயையிடம் வெற்றியடையும் பொழுது வெற்றியையும் மனிதர்களோ இராவணனுடைய இவ்வளவு பெரிய உருவத்தை எவ்வளவு செலவு செய்து அமைக்கிறார்கள். பிறகு ஒரே நாளில் இராவணனுடைய கொடும்பாவிகளை எரித்து விடுகிறார்கள். பிறகு ஒரே நாளில் அழித்தும் விடுகிறார்கள். இராவணன் எதிரியாக இருக்கின்றான் அல்லவா? ஆனால் இதுவோ பொம்மைகளின் விளையாட்டு ஆகிவிட்டது. சிவபாபாவினுடைய உருவத்தை செய்து பிறகு அவற்றை பூஜை செய்து பிறகு கலைத்து விடுகிறார்கள். தேவிகளுடைய உருவங்களை கூட இதுபோல் செய்து பிறகு நீரிலே மூழ்கழித்து விழுகிறார்கள். எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உலகத்தின் காலச்சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று இந்த எல்லையில்லா சரித்திர பூக்கோளம் பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்துள்ளீர்கள். சக்தியுகம் திரேதாயுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. தேவதைகளின் படங்களை கூட நிந்தனைக்குரியதாக அமைத்திருக்கின்றார்கள். தந்தை வென்று மீண்டும் இதனை புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, உலகிற்கு அதிபதியாக ஆவதற்கு தந்தை உங்களுக்கு கூறியுள்ள பத்தியத்தை, கட்டுப்பாடுகளை கடைபிடியுங்கள். நினைவில் இருந்து கொண்டு நீங்கள் உணவு தயாரியுங்கள். நினைவில் இருந்து கொண்டே நீங்கள் உணவை அருந்துங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் உலகத்திற்கு அதிபதிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் தந்தையே கூறுகிறார்.
தந்தை கூட மீண்டும் இப்போது வந்திருக்கின்றார். இப்பொழுது முழுமையாக உலகிற்கு அதிபதியாக வேண்டும். ஃபாலோ ஃபாதர் ஃபாலோ மதர், தாய் தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை மட்டுமே இருக்க முடியாது. இப்போது தந்தை மம்மாவையும் பாபாவையும் கூறுகிறார். சன்னியாசிகள் நாங்கள் எல்லோருமே ஃபாதர் என்கிறார்கள். ஆத்மாவோ பரமாத்மா, இதுவோ தவறு ஆகிவிடுகிறது. ஆத்மாதான் பரமாத்மா, இது தவறான விஷயமாகும். இங்கு மதர் ஃபாதர் தாய் தந்தை இருவருமே முயற்சி செய்கிறார்கள். ஃபாலோ மதர் ஃபாதர் என்ற இந்த வார்த்தைகள் கூட இந்த இடத்தினுடையதாகும். மம்மாவையும் பிரம்மாவையும் குறிப்பதாகும். யார் உலகின் அதிபதியாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தூய்மையாக இருந்தார்களோ, அவர்கள் இப்பொழுது எல்லாருமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மீண்டும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் கூட அவர்களுடைய உயர்ந்த வழிபடி நடந்து இந்த பதவியை அடைகிறோம். அவர் இவர் மூலமாக டைரக்ஷன் அளிக்கிறார். சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக டைரக்ஷன் அளிக்கிறார். அதன்படி நாம் நடக்க வேண்டும். பின்பற்றவில்லை, செய்யவில்லை என்றால் பாபா பாபா என்று மட்டுமே கூறிவாய். அதாவது பாபா பாபா என்று கூறி வாயினிக்குமாறு சிலர் செய்கிறார்கள். பாபாவை பின்பற்றாதவர்களாகத்தான் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். மம்மா பாபாவை பின்பற்றுவதால் நாம் ராஜ்யத்தில் செல்வோம் என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்று தந்தை கூறுகிறார். மேலும் அனைவருக்கும் நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுத்து தூய்மையற்றவர்களாக மாறியிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வையுங்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகிக் கொண்டே இருப்பீர்கள். நிறைய நினைவு செய்பவர்கள்தான் புது உலகத்தின் முதல் முதலில் வருவார்கள். பிறகு மற்றவர்களையும் தனக்கு சமமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். கண்காட்சிகளில் புரிய வைப்பதற்காக மம்மா பாபா செல்ல முடியாதிருக்கின்றது. வெளியிலிருந்து பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் இவர் யார் வந்துள்ளார் என்று பார்ப்பதற்காக எவ்வளவு மனிதர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவரோ எவ்வளவு மறைமுகமாக நமது தந்தை இருக்கிறார். நான் இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் தான் இந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தையே கற்பிக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் நினையுங்கள். நீங்கள் சிவபாபாவைத்தான் பார்க்க வேண்டும். இந்த பிரம்மா பாபாவை நீங்கள் பார்க்கக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபா கூறுவதை கேளுங்கள். மற்றும் பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்கள். நாம் ஆத்மா ஆவோம். ஆத்மாவில் முழுமையான பாகம் நடிப்பு நிரம்பியிருக்கின்றது. இந்த ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். உலகிய விஷயங்கள் மட்டுமே புத்தியில் இருக்கின்றது என்றால் ஒன்றுமே தெரியாது. முற்றிலுமே தாழ்ந்தவராக இருக்கின்றார்கள். ஆனால் இப்பேற்பட்டவர்களுக்கும் நன்மை செய்தே ஆக வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஆனால் உயர்ந்த பதவி இருக்காது. தண்டனைகள் அடைந்துவிட்டு செல்வார்கள். உயர்ந்த பதவி எப்படி அடைவார்கள் என்பதையும் தந்தை இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒன்று, சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். உறுதியான யோகிகளாக ஆகுங்கள் மற்றும் அனைவரையும் யோகிகளாக ஆக்குங்கள். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே கூறுகின்றார். நீங்கள் பிறகு கூறுகிறீர்கள், பாபா நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று. வெக்கம் ஏற்படவில்லையா? நிறைய பேர் உண்மையை கூறுவதே இல்லை. நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள்.
யார் வந்தாலும் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று தந்தை இப்பொழுது அனைவருக்கும் புரிய வைக்கின்றார். இப்பொழுது 84 பிறவி சக்கரம் முடிவடைகிறது. திரும்பி செல்ல வேண்டும். ராமனும் சென்றார், ராவணனும் போய்விட்டார். இதனுடைய பொருள் கூட எவ்வளவு சுலபமானது. அவசியம் சங்கம யோகமாக இருக்கும் பொழுதுதான் ராமர் மற்றும் ராவணனுடைய பரிவாரங்கள் இருக்கும். எல்லாமே அழிந்து போய்விடும். மீதி இந்த பூமியில் குறைவானோர்தான் இந்த பூமியிலே இருப்பார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். எப்படி உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்பது கூட இன்னும் போக போக எல்லாமே தெரிந்து போய்விடும். முன்கூட்டியே அனைத்தையும் கூற மாட்டார்கள். பிறகு அது நாடகமாக இருக்க முடியாது. நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. சாட்சாத்காரம் இப்பொழுது ஆகிக்கொண்டே போகும். இந்த 84 பிறவி சக்கரம் பற்றி உலகத்தில் யாருமே அறியாமல்தான் இருக்கின்றார்கள். நாம் திரும்பி செல்கிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ராவண ராஜ்யத்திலிருந்து இப்பொழுது விடுதலை கிடைக்கின்றது. பிறகு நமது ராஜ்யத்தில் வருவோம். மீதி ஒரு சில நாட்களே இன்னும் இருக்கின்றது. இந்த சக்கரம் இப்பொழுது சுற்றி கொண்டே இருக்கின்றதல்லவா? அநேக முறை இந்த சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள். எந்த கர்ம பந்தனத்தில் மாட்டிருக்கின்றீர்களோ அதை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். இல்லறத்தில் இருந்தபடியே மறந்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த மகாபாரத போருக்கு பின்னால்தான் சொர்க்கவாசல் திறக்கிறது. எனவே கேட்வே டு ஹெவன், சொர்க்கவாசல் என்ற இந்த பெயரும் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று பாபா கூறியிருக்கின்றார். போர்களே நடந்து வந்துள்ளன என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். கூறுங்கள், இது ஏவுகணைகளின் யுத்தம் எப்பொழுது நடந்தது என்று கூறுங்கள். இது ஏவுகணைகளின் கடைசி யுத்தமாகும். 5000 வருடங்களுக்கு முன்பு போர் மூண்டிருந்த பொழுது இந்த வேள்வியும் ஏற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் அழிவு ஆகப்போகிறது. புதிய ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த அரசாட்சியை பெறுவதற்காக ஆன்மீக கல்வியை கற்கின்றீர்கள். உங்களுடைய தொழில் ஆன்மீகமானதாகும். உலகியல் கல்வியோ உதவவே போவதில்லை. சாஸ்திரங்கள் கூட பயன்படாது. பின் நாம் ஏன் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது? தந்தையோ உலகிற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். எனவே எந்த படிப்பில் ஈடுபட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அவர்களோ கொஞ்சம் டிகிரி பட்டங்களுக்காக படிக்கின்றார்கள். நீங்களோ ராஜ்யத்தை அடைவதற்காக படிக்கின்றீர்கள். எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. இந்த படிப்பை படிப்பதால் கடலை கூட கிடைக்குமா என்ன என்பது தெரியாது. ஒருவருடைய சரீரம் விடுபட்டு விட்டால் எந்த சொத்தும் தன்னோடு வராது. எல்லாமே போய்விடும். அதனை கடலைக்கு சமமாக தந்தை ஒப்பிடுகின்றார். இந்த சம்பாத்தியமோ கூட செல்லக்கூடியதாகும். மரணம் இப்போது தலைமீது இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே நாம் முழு சம்பாத்தியத்தையும் சம்பாதித்து வேண்டும். இந்த வீடு, காடு, சொத்து, சுகம், இந்த சம்பாத்தியம் செய்ய செய்ய உலகமே வினாசமாகிற போகிறது. உங்களது படிப்பு முடிவடையும் பொழுதுதான் வினாசமும் ஆகும். எல்லா மனிதர்களின் கைப்பிடியில் இந்த சொத்து சுகம் என்ற கடலை மட்டுமே இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதைதான் குரங்கு போல பிடித்து கொண்டு அமர்ந்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் ரத்தினங்களை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கடலைகளின் மீது பற்றை விட்டுவிடுங்கள். நல்ல முறையில் புரிந்து கொள்ளும் பொழுது கடலைகளின் கைப்பிடியை விட்டு விடுகிறார்கள். இதுவோ எல்லாமே சாம்பலாக போகின்றது. மிகவும் நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக தாய் தந்தையருக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணை: முதலாவதாக, ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் படிப்பிக்க வேண்டும். அழியாத ஞானரத்தினங்களால் நமது கைகளையும் பைகளையும் நிரப்பிக்கொள்ள வேண்டும். சாதாரண இந்த சொத்துக்களை சேர்த்து கடலைகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இரண்டாவதாக, இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது, எனவே சுயம் தங்களை கர்ம பந்தனத்திலிருந்து உறவுகளிலிருந்து விடுபடுத்து கொள்ள வேண்டும். சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த சேவையை கொடுக்க வேண்டும். மதர் ஃபாதர் தாய் தந்தையை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகளாக ஆக வேண்டும். வரதானம்: எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். எல்லைக்குட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்துவிட்டு உண்மையான தபஸ்வி ஆகுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்று அறியாத ரூபம். அறியாத ரூபம் எடுக்கக்கூடிய எண்ணம் இருப்பவர் அல்ப காலத்திற்கு எடுக்கின்றார்கள், ஆனால் சதா காலத்திற்கு இழந்து விடுகின்றார்கள். தபஸ்வி ஆவதில் விசேஷமாக இந்த அல்ப காலத்தின் ஆசைகள்தான் தடை ரூபமாக இருக்கின்றது. ஆகையால் இப்போதே தபஸ்வி மூர்த்தியாகக்கூடிய நிரூபணத்தை கொடுங்கள். அதாவது, எல்லைக்குட்பட்ட மான மரியாதை பெறுவதன் மீதான ஆசையை தியாகம் செய்து விதியை உருவாக்கும் வள்ளலாக ஆகுங்கள். எப்போது விதியை உருவாக்கும் வள்ளலின் சமஸ்காரம் முன்னால் வருமோ, அப்போது மற்ற அனைத்து சமஸ்காரங்களும் தாமாகவே கீழே அமுங்கிவிடும். சுலோகன்: கர்மத்தின் கர்ம பலனின் மீது சூட்சமமான ஆசை வைப்பதும் கூட பழுப்பதற்கு முன்பே பழத்தை சுவைத்து விடுவது போன்றதாகும். ஓம் சாந்தி.